வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் நெடுங்குடி கைலாசநாதர் திருக்கோவிலுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுங்குடி கைலாசபுரம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற சிவனுக்கு பெயர் தான் கைலாசநாதர். ஆமாம், கோபுரம் தெரியுது பாருங்க, கோபுரத்தை வணங்கிட்டோம். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்று சொல்வார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்றும் சொல்வார்கள். கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு ஷெட்டு இருக்குது, நந்திக்கு ஒரு சின்ன ஷெட்டு இருக்குது பாருங்க. இப்படி தான் உள்ளே போகிறோம். சரி, இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது, இது எங்கே இருக்குது, இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காரைக்குடியிலிருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில் கீழாநிலை கோட்டையிலிருந்து மேற்கில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குங்க. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் திருமயம் பக்கத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயிலுக்கு போயிடலாம். புதுக்கோட்டையிலேருந்து வர்றப்ப கர்நாடகாத்தான் வழியாக, கர்நாடகாத்தான்ங்கிற ஊர்லேருந்து 1-6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோனுங்க. இதுதான் கோவில் கோபுர பிரதான வாசல். நல்ல அமைதியான கோவிலுங்க. சிறு கிராமம்தான் நெடுங்குடி அப்படிங்கிறது. இங்கே ஆவணி மாத பௌர்ணமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள். அந்த போர்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கைலாசநாதர் சமேத ஸ்ரீ பிரசன்ன நாயகி, இங்கே இருக்க அம்மனுக்கு பெயர் ஸ்ரீ பிரசன்ன நாயகி. பௌர்ணமி வழிபாடு சிறப்பாக கொண்டாடுறாங்க. பக்கத்தில் இருக்க நகரத்தார்கள்லாம் இங்கே வந்துடுவாங்க. சரி, இந்த கோவில் பற்றிய வரலாறு என்ன, புராணம் என்ன அப்படின்னு இந்த கோவில் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். புராண காலத்தில் நெடுங்குடியில் வில்வமரங்கள் நிறைந்த மண்மலை குன்றுகள் இருந்தது. அப்போ இந்த கோவிலே வந்து ஒரு மண்மலை மேலே தான் இருக்குது, சரி குன்று மாதிரி தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் படிகள் வழியாகவும் வரலாம், காரில் வர்றப்ப அது தனி பாதை இருக்குது. சரி, இந்த குன்றுகள் இருந்து சொல்கிறாங்க, இங்கு வந்த பெருஞ்சீவி சிரஞ்சீவி என்னும் சகோதரர்கள் சிவபெருமானை வழிபட விரும்பினார்கள். அண்ணன் பெருஞ்சீவி தன் தம்பி சிரஞ்சீவியிடம் வழிபாட்டிற்காக காசியிலிருந்து புனிதலிங்கம் எடுத்து வர கூறினார். அண்ணன் உத்தரவை ஏற்று தம்பி காசிக்கு சென்றார். பூஜைக்கு உரிய நேரத்தில் அவர் வராத காரணத்தால் அண்ணன் தானாகவே ஒரு சிவலிங்கத்தை செய்து வழிபாடு செய்தார். தாமதமாக வந்த தம்பி சிரஞ்சீவி தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை வைத்து மீண்டும் பூஜை செய்ய சொன்னபோது அண்ணன் மறுக்கவே ஆத்திரமடைந்த தம்பி திருமாலை தியானித்து தவம் இருந்தார். அசுர சகோதரர்களுக்கு அருள் புரிய விரும்பிய திருமால் அவர்களிடமிருந்து ஒற்றுமையாக இருந்து வழிபடும்படியும் அவர்கள் பூஜை செய்யும் இத்தகம் புகழோடு திகழும் என்றும் கூறினார். அதாவது திருமால் வந்து அவங்களுக்கு ஒற்றுமை இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறார், சண்டை போட வேணாம். இதுதான் இந்த கோவிலுடைய புராணம் சொல்லுதுங்க. அப்போ இந்த மூலவரை நோக்கி அவங்க போயிட்டுருக்கோம். இந்த ஓவியங்கள்லாம் பாருங்கள்,
இங்கே ருத்ரகம் பெருவிழாவும் சிறப்பாக நடக்கும். அதற்கான போர்டு தான் வச்சுருக்காங்க. இந்த தென் கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர், ஸ்ரீ பிரசன்ன நாயகி உடனுரை, ஸ்ரீ கைலாசநாதர், பிரசன்ன நாயகி தனி சன்னதி இருக்குது. இப்போ கோவிலுக்கு உள்ள போகிறோம். மூலஸ்தானம் தெரிந்து பாருங்கள். இதுதான் மூலவர். சிவபெருமான் சிவலிங்கம் தெரிந்து பாருங்கள். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகம் யாவையும் தாம்பூல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். சிவ தரிசனம் நீங்களும் செய்து கொள்ளுங்கள். இந்த கோவிலின் மூலவர் கைலாசநாதர் என்றும் காசிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவி பிரசன்ன நாயகி ஆவார். இது சுற்றுப்புறம் சுற்றி வரலாம். நந்தீஸ்வரர் கேட்பாருங்க. இந்த கோவிலில் கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், இறைவி சன்னதி மற்றும் பிற சன்னதிகள் இருக்கின்றன. இந்த கோவில் ஒரு மண்மலை மீது அமைந்திருக்கிறது. அக்காலத்தில் இங்குள்ள மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால் காசி கோவிலின் படியில் இருப்பதாக கூறுவார்கள். அதனால் இவரை படிக்காசி நாதர் என்றும் அழைப்பார்கள். வரலாறுல இதெல்லாம் சொல்லுது. அதனால் படிக்காசிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலில் உள்ள லிங்கம் காசியிலிருந்து பெருஞ்சீவி சிரஞ்சீவி என்னும் அசுரர்களால் வழிபட்டதாகும். ஒவ்வொரு சன்னதியாக பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தட்சிணாமூர்த்தி முடிச்சுட்டு இது வந்து காசிநாதர். வழிபட்டு விட்டு அப்படியே வருகிறோம். த லிங்கோத் பவர் இங்கே இருக்கிற அம்மன் சன்னதி கிபி 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனால் திருப்பணி செய்யப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. சரி, இந்த கோவிலின் தல மரம் அதாவது தல விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம் தான் தல விருட்சம். இது முருகன் சன்னதி. ஆறுமுகம் வள்ளி தீவானை சன்னதிக்கு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர்.
துர்க்கையம்மன் வணங்கிவிட்டு சண்டிகேஸ்வரரை வணங்குவதற்காக அவர் சன்னதிக்கு செல்கின்றோம். ஓம் சண்டிகேஸ்வராய நமக. சண்டிகேஸ்வரர் நீங்கள் வழிபட்டுக் கொண்டுங்கள். சரி, இந்த கோவிலில் என்னென்ன விழாக்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பௌர்ணமி, அமாவாசை மற்றும் மாத பிறப்பு நாட்களில் கிரிவலமும் இங்கே சிறப்பாக செய்கிறாங்க. மேலும் பிரதோஷ நாட்களில் நந்திக்கு சிறப்பு அபிஷேகமும் வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. இந்த கோவிலின் அடிவாரத்தில் கிரிவல வீதியில் ஈசானிய வடகிழக்கு திசையில் உள்ள பாம்பாறு நதியில் நீராடி மூலவரை வணங்கினார் பிரார்த்தனை நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆடி பூரத்தன்று இங்கு உள்ள இறைவியாகிய பிரசன்ன நாயகிக்கு திருவிழா நடைபெறும். இதுதான் இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கியமான விழாக்கள். இறைவி சன்னதியின் பின்புறம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா, காலச்சந்தி வந்து காலை 8:30 மணிக்கு, உச்சிக்காலம் நடுப்பகல் 12 மணி, சாயரட்சை வந்து மாலை 6 மணி, அர்த்தஜாமம் இரவு 8 மணி என்ற வகையில் 4 கால பூஜைகள் இங்கு நடத்தப்பெறுகின்றன. இந்த கோவில் கொடிவரம் கோபுரம் பாருங்க, உயர்ந்த நெடுங்கோபுரம், நெடுங்குடி கோபுரம். சரி, இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும். மேலும் இந்த பெரிய திருவிழா அப்படின்னு பார்த்தோம் சொன்னாக்க, வைகாசி விசாகம் 10 நாட்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மேலும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த சின்ன படிகள் வழியாகவும் போகலாம். அப்படி ஒன்று இந்த மண்மலை சொல்கிறாங்க, அது உயரமான மலையெல்லாம் இல்லைங்க. என்ன ஒரு 15-20 படி தான் இருக்கும். நல்ல சருவலாக தான் இருக்கும், செங்குத்தோலாக இருக்காது படிகள்லாம். இது வழியாக மேலே போகலாம். காரில் போகிறதுக்கு தனி பாதை அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சிறிய விநாயகர் கோவில். இங்கு சிதறு தேங்காய் உடைத்து விட்டு தான் மேலே செல்வார்கள். இங்கு சிதறுகாய், அதாவது சிதறு தேங்காய் உடைத்தால் நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும் என்பது ஐதீகம் என்று சொல்வார்கள். அந்த விநாயகர் கோவிலுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய ஊரணி இருக்குது பாருங்க, தெப்பம் இருக்குது. நல்ல மழை வேண்டியிருக்கு போல் இருக்கு, தண்ணி நிறையாவே இருக்கு. மொத்தத்தில் எங்களுக்கு நல்ல தரிசனம் இன்று கிடைத்தது. நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்ன நாயகி தரிசனம் கிடைத்தது. நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இங்கு வந்து இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்ததொரு ஆலய தரிசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.